பிலீவர்ஸ், நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது 7000 வருடங்களாக தொடர்ந்து நந்தியுடைய வாயில் இருந்து நீரானது வழிகிறது. இந்த நீரானது சிவனுடைய தலையில் பட்டு அபிஷேகமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது நந்தி பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ காட்சியானது அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு அதிசயமான நிகழ்வானது எந்த கோவிலில் நடந்தது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு நந்தி பகவானும் கூடவே ஞாபகத்துக்கு வந்து விடுவார். காரணம் என்னன்னா, எல்லா சிவாலயங்களிலும் அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பார். நந்தி பகவான்கிட்ட நம்முடைய வேண்டுதலை சொல்லிட்டாவே போதும், நந்தி சிவன்கிட்ட சொல்லி நம்முடைய அனைத்து விதமான பிரார்த்தனைக்கான பலனை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நந்தி வாயில இருந்துதான் தொடர்ந்து நீரானது வழிந்து கொண்டே இருக்குங்க. அப்படி வழியக்கூடிய இந்த நீரானது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போல அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை பார்ப்பதற்கே நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது சிவபெருமானுக்கு ஒரு மனுஷன் எப்படி அவருக்கு நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வாரோ அதே போல இந்த நந்தி பகவானும் அபிஷேகம் செய்துங்க. அதனால தான் இந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்களால் கட்டப்பட்டு உள்ள பெரும்பாலான கோவில்களில் நம்முடைய அறிவிற்கு புலப்படாத ஏதாவது ஒரு ஆச்சரியமானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டு தாங்க இருக்குது. அந்த வகையில தான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் ஆராய்ச்சியாளர்களே குழம்பக்கூடிய வகையில் ஒரு விசித்திரமான ஒரு நந்தி சிலையானது உள்ளதுங்க. அதனுடைய ஒரு பிரத்யேகமான காட்சியை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதமானது கிடைக்குங்க. மேலும் கர்நாடகா மாநிலம் மல்லேஸ்வரம் என்ற ஊரில் இருக்கக்கூடியது தான் தட்சிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி கோவிலுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு உள்ள கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நந்தி சிலையுடைய வாயில் இருந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா நீரானது ஊற்றிக்கொண்டே இருக்குமாங்க. பொதுவாகவே எல்லா கோவில்களிலும் நந்தி தேவருடைய சிலையானது சிவலிங்கத்திற்கு எதிராக இருக்குங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் நந்தி தேவருடைய சிலையானது சிவனுடைய தலைக்கு மேலே அமைக்கப்பட்டு இருக்குங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நந்தியுடைய வாயில இருந்து ஊற்றக்கூடிய தண்ணீரானது எப்போதுமே சிவலிங்கத்தின் மீது படும்படி மிகவுமே தத்ரூபமாக இந்த ஒரு கோவிலானது அமைக்கப்பட்டு இருக்குங்க. நந்தியுடைய வாயில இருந்து ஊற்றக்கூடிய தண்ணீரானது எங்கிருந்து வருகிறது என்பதை இதுவரை யாராலுமே கண்டறிய முடியவில்லை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த தீர்த்தத்தில் அபூர்வ சக்தி இருப்பதாவதும், இதை பருகினால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதும் இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கையாகவும் அமைஞ்சிருக்குங்க. சிவபெருமான அபிஷேகித்த பிறகு இந்த தீர்த்தமானது எதிரில் உள்ள கோவில் குளத்துல கலப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த நந்தியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீரானது எங்கிருந்து வருது அப்படின்னே தெரியலங்க. ஆனால் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புலப்படுதுங்க. அதாவது சிவனுடைய மகிமையே வேறு. அதாவது சிவனுடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களானது நிகழும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு யதார்த்தமான உண்மையாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் அந்த ஒரு அபூர்வமான மெய்சிலிருப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை இப்போது பார்த்துடுவாங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கு, அதனுடைய வாயில இருந்து நீரானது சொட்டுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை போல இருக்குங்க. அதற்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருவமானது இருக்கு. அதாவது நந்தியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீரானது சிவனை அபிஷேகம் செய்வது போல அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கும் கிடைக்குங்க. மேலும் இது போன்ற அபூர்வமான காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து இன்றைய நாள் சிவனுடைய ஆசிர்வாதத்தை
பாத்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மேலும் இதற்கு முன்பாகவே இந்த ஒரு அதிசய காட்சிகளை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா வீடியோ கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கோவிலுக்கே நாங்கள் நேரடியாக சென்று இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. ஏன்னா ஃபோன் வழியாக நம்ம பார்க்கும்போதே நமக்கு இவ்வளவு பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னா நேரடியாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு பரவசத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ண சொல்கிறேன். இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்துருக்கேன், உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு, சிவன் எனக்கு ரொம்பவே பிடித்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேத்துக்கு சிவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த புராணங்களின் படி நந்தி காலை தெய்வீக வாகனமாகவும் சிவபெருமானுடைய பக்தி மிக்க துணையாகவும் கருதப்படுதுங்க. நந்தி எப்படி சிவனுடைய வாகனமாக மாறியது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒருமுறை ஜலந்தரா என்ற அரக்கன் பூமியில அழிவை உண்டாக்கி தேவர்களை அச்சுறுத்தி கொண்டு இருந்தான். தேவர்கள் ஜலந்தராவை தோற்கடிக்க அழிவு மற்றும் மாற்றத்தின் உயர்ந்த தெய்வமான சிவபெருமானிடம் உதவி கேட்டிருந்தாங்க. சிவபெருமான் போருக்கு தயாராகும் போது அவர் மீது சவாரி செய்ய வலிமை மிக்க மற்றும் விசுவாசமான துணையானது தேவைப்பட்டது. அதே சமயம் சிவபெருமான தீவிரமாக வழிபடக்கூடிய ஷிலாத்தா என்ற முனிவரும் இருந்தார். ஷிலாத்தாவுக்கு காலை வடிவில் பிறந்த நந்தி என்ற மகன் பிறந்தான். நந்தி பிறப்பில் இருந்தே சிவபக்தராக இருந்தார். மேலும் தெய்வீக துணையின் மீதான அவரது அன்பும் பக்தியும் பார்த்தீங்கன்னா ஈடு இணை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமான் நந்தியுடைய அசையாத பக்தியை பற்றி அறிந்ததுமே அவர் சிலாத்தா மற்றும் நந்தியின் முன் தோன்றினார். அவர்களுடைய பக்தியால கவரப்பட்ட சிவபெருமான் நந்திக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. அவரது வசிப்பிடமான கைலாச மலையுடைய வாயில் காவலராக பணியாற்ற அனுமதித்தார். நந்தியுடைய கடமை தகுதியான மனிதர்களை மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிப்பதும் சிவபெருமானுடன் கூடிய பார்வையாளர்களை கொண்டிருப்பதுமாக இருந்துச்சு. நந்தி வாயில் காப்பாளராக தனது கடமையை உண்மையாக செய்ததால அவர் சிவபெருமானுடன் ஆழமான பந்தத்தை வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அவர் சிவனின் இணையற்ற நாணம், அவரது பிரபஞ்ச நடனம் மற்றும் அவரது கருணை இயல்பு ஆகியவற்றை கவனித்து இருந்தார். சிவன் மீது நந்தியின் அன்பும் அபிமானமும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருந்தது. இறுதியில சிவபெருமானுக்கு சவாரி செய்ய ஒரு விசுவாசமான துணை தேவைப்படும் நேரமும் வந்தது. அப்போதுதான் நந்தியுடைய அசைக்க முடியாத பக்தியையும் வலிமையையும் உணர்ந்த சிவபெருமான் அவரை தனது தெய்வீக வாகனமாகவும் தேர்ந்தெடுத்து கொண்டார். நந்தி அவர்களுடைய ஆழ்ந்த தொடர்பையும் ஆன்மீக பந்தத்தையும் குறிக்கக்கூடிய வகையில சிவனின் மலையாக மாறிய பெருமையுடன் வழங்கப்பட்டது. அந்த தருணத்துல இருந்துதான் நந்தி சிவபெருமான உண்மையாக முதுகில் சுமந்து செல்லக்கூடிய வெள்ளை காளையாக சித்தரிக்கப்பட்டார். நந்தியுடைய உருவம் பெரும்பாலும் சிவன் கோவில்களுடைய நுழைவு வாயிலுக்கு அருகில் காணப்படுதுங்க. இது அவரது வாயிற்காவலர் மற்றும் சிவனுடைய பக்தன் பாத்திர குறிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நந்திக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தீங்கன்னா இப்படிதான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நந்தி பெறக்கூடிய வாகனமாக அமைஞ்சிருக்குங்க. நந்தி சிவனுடைய தெய்வீக உதவியாளர்களுடைய தலைவராகவும் கருதப்படுறாரு. இதுதான் நம்ம கணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு பாதுகாவலராகவும் தர்மத்தின் பாதுகாவலராகவும் மதிக்கப்பட்டு வருகிறார். மேலும் அவரது ஆழ்ந்த ஆன்மீக நாணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய தியான தோரணையில அடிக்கடி பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டு இருக்குங்க. சிவனின் வாகனமாக நந்தியுடைய முக்கியத்துவம் அதன் நேரடி பிரதிநிதித்துவத்திற்கு அப்பாற்பட்டது. இது பக்தனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான பிரிக்க முடியாத பிணைப்பை குறிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஆன்மீக உணர்தலுடைய பாதையில அசைக்க முடியாத நம்பிக்கை, பக்தி மற்றும் சரணடைதல் ஆகியவற்றுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நந்தி வாகனமாக வந்தார். அதாவது சிவபெருமானுடைய ஒரு பக்தர் தான் பார்த்தீங்கன்னா நந்தி போன்று அமைஞ்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நந்தி தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்காகவும் அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சியானது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 7000 வருடங்களாக இப்படி இந்த கோவிலில் அதிசயம் நடக்குதான். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.